பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்டோரி நல்லா எடுத்திருந்தாங்க. பாட்டியோட ஆக்டிங் எப்படி? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் எனக்கு சிங்கிள் ஷாட் இந்த மாதிரி சொல்லி சிங்கிள் ஷாட் தான். படம் ஃபுல்லாக உங்களுக்கு அது நல்லா தெரியும். நல்லா தான் இருந்துச்சு. ஏஆர்எம்என் மியூசிக் பாட்டு ரொம்ப படத்துக்கு நல்ல இதுவாக இருந்துச்சு. மெசேஜ் சொல்கிறாங்களா இருக்கு பாருங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு பிரதர் படம் நல்லா இருக்கு. சிங்கிள் ஷாட்லாம் நாலுலேயெல்லாம் ஒரு எமோஷனை கேரி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. மியூசிக்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ப்ரோ ஆக்டிங்லாம் எப்படி சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அதுக்கோசரம் தான் பார்க்க வந்த காலையில் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்ன சொல்ல வராங்க ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் தான் ப்ரோ. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் வந்து பார்த்திபன் சார் வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். மலையாள மூவிலாம் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இது நம்ம தமிழ் மூவிஸ் நிறையா சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகிடுது. நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கடைசி அந்த 22 டேக் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க போல. ஏன்னா கடைசி 3 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கிட்ட தான் வந்து தப்பு பண்ணிட்டாங்க போல. அப்புறம் கடைசி டேக் நல்லா எடுத்திருந்தாங்க. ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கும். அந்த 90 டேஸ் பட்ட கஷ்டம் இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெளியில் வந்து ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது அவங்கள செலிப்ரேட் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஒரு டைம் அந்த கிளாப்ஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணும்போது நல்லா தெரியுது. படம் ஸ்டார்டிங்லேயும் சரி, அதுக்கப்புறம் இன் பிட்வீன்ல ஒரு டிஃபிகல்டான ஷார்ட் அப்போ கிளாப் பண்ணுறதான் சரி, படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ரிசியேஷன் கிளாப் இருக்குது தெரியுங்களா, அந்த கிளாப்பில் தெரியும் உங்களுக்கு என்ன அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது. முன்னாடி பார்க்காத படம் பார்த்தோமே ஒரு ஃபீல் இருக்குது. சிங்கிள் ஷாட்டில் பார்த்தேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லாட்டியும் ஒரு யூஷுவல் கதை தான், ஆனால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்லலாம் மெசேஜ் என்ன சொல்ல வரேன், எந்த பாவம் செய்யாதீங்க அந்த மாதிரி சொல்ல வரேன். ஒழுங்காக வாழுங்க, உங்கள் லைஃப் ஒழுங்காக லீட் பண்ணுங்க. சொல்லவே தேவை, நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸலண்ட்டாக இருக்கும். வேலை டெலிவரி வேறு லெவல் ப்ரோ. ஏன்னா இவ்வளோ நல்லா மனப்படம் ஃபஸ்ட் பேசுறது கஷ்டம். அதுவும் த்ரோட் ஃபிலிம் வந்துட்டு அவர் தான் ஒரு நாள் வராரு, ஆனால் கரெக்டாக பேசியிருக்காரு. அவருக்கெல்லாம் அந்த நக்கல் எல்லாம் டைலாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. அது வேறு லெவல் டைலாக் டெலிவரி வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. ஆக்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஷாட்டில் பண்ணிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போச்சு. பெரிய சேலஞ்ச் என்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் இருக்குது? ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது போக போக ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சது சிங்கிள் ஷாட்டில் தான் எடுத்தோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கதை போக 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 அது சிங்கிள் ஷாட்னே தெரியல அவ்வளோ. பார்த்திபன் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக. எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு? ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக. வயசு பசங்க எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்திபன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணுவோம். ஏஆர் ரஹ்மானும் நல்லா பண்ணுவோம். ஆ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இண்டஸ்ட்ரியில் அதுக்கிறதே பெரிய விஷயம். ஆள் 3 டிக்கேடாக இருக்காரு. 89 படம் பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்கள் என்ன 22 இப்போ வரைக்கும் அந்த ஆள் நிற்கிறதே பெரிய விஷயம். அதில் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரில்ல. எத்தனை பேர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் இருக்கு தியேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஹவுஸ் ஃபுல்ல. அப்புறம் என்ன ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஒர்க் அவுட் ஆகணும். இதுக்கு மேலே நீங்களும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகணும். இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோன்னு அர்த்தம். இறைநிலையில் என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? என்ன ஒரு அட்டம் எடுத்திருக்காங்க சொசைட்டி நடக்கிற இந்த தப்பான விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ பார்த்திபன் ஆக்டிங் எப்படி பண்ணி வேற லெவல் பார்த்திபன் பற்றி சொல்லலாம். நம்ம ஏஆர் ரஹ்மான் பின்னிட்டார். ஸோ வந்து பார்த்து ஒருத்தான படம் ஐயா கண்டிப்பாக. பார்த்திபன் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாமே ப்ராப்பராக ரிஹர்சல் பண்ணி ஒரு ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க. மேக்கிங் வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணணும். ஒரு 1/2 hour வந்து அந்த மேக்கிங் எல்லாருக்கும் எளிதாக புரிகிற மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்க பண்ண. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸுக்கு பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுதான் மேக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருந்தது இரவு நிலைக்கு எந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன வந்துருக்கோம் சிங்கிள் டேக் எப்படி எடுத்துக்காங்க பார்க்க தான். அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டேக் மாதிரி தெரியல. ஒரு ஃப்ளோவாக நல்லா போச்சு அவ்வளோதான். இந்த விஷயம் பயங்கரமாக இருந்துச்சு. கேமரா வரும் அவங்க இந்த சிங்கிள் ஷாட்டில் எடுத்தது தான் ரொம்ப செமையாக இருந்தது பார்க்கும்போது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. இந்த அளவுக்கு நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். முக்கால்வாசி பண்ணிடுச்சு ஃபுல்ஃபில். நான் என்ன நினச்சி உள்ள வந்தனோ அதுதான் இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் விஷயம் மிஸ் ஆயிருக்கேன். இல்லை நான் எதிர்பார்த்தேன். பார்த்திபனோட ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அவ்வளோதான். மற்றபடி சாட்டிஸ்ஃபேக்ஷன்? மற்றபடி சாட்டிஸ்ஃபேக்ஷன்.